ba'di fitnatan adarra 'ala ar-rijal min an-nisaa. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பிறகு என்னுடைய சமூகத்தின் ஆண்களை வழிகெடுப்பதற்காக எதையும் நான் விட்டு செல்லவில்லை பெண்களை தவிர. பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்களின் சோதனை, பெண்கள் என்னுடைய சமூகத்துடைய ஆண்களின் சோதனை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதனை பொருளாக உள்ளத்திற்கு அதிகமான கவர்ச்சியை தரக்கூடிய பொருளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களை படைத்திருக்கிறார். திருமணத்திற்கு முன்னால் வாழக்கூடிய வாலிபர்கள் இங்கே இருக்கலாம், இருக்கிறீர்களா? திருமணம் முடிக்கவில்லை என்று யாராவது இருக்கிறீர்களா? கொஞ்சம் கையை உயர்த்துங்கள். இரண்டாவது திருமணம் முடிக்கலன்னு கேட்கல, முதல் திருமணம் முடிக்கலான்னு கேட்கிறேன். இல்ல, கொஞ்சம் தெரிஞ்சவங்க எல்லாம் கையை உயர்த்துறாங்களான்னு பாக்குறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்தில் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய மிக முக்கியமான கடமை என்ன தெரியுமா? வாலிபத்தை அடைந்து விட்டால், திறமையும் தகுதியும் அதற்கு வந்துவிட்டால், அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கிய கடமையை செய்ய தவறுகின்ற காரணத்தால் இன்று பெரிய ஃபித்னாக்களில், குழப்பங்களில் எம்முடைய வாலிபர்கள் திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று வாலிபர்களிடத்திலே அதிகமாக இருக்கக்கூடிய மோசமான பழக்கம் என்ன தெரியுமா? மாஸ்டர்பேஷன். தனிமையுடைய அறை வந்துவிட்டால், தனிமையுடைய வாழ்க்கை வந்துவிட்டால், தன்னுடைய சுய இன்பமாகிய தவறான இச்சைகளில் அடிபணிந்து தன்னுடைய தவறான செய்கையை செய்யக்கூடியவனாக வாலிபன் மாறுகிறான். மாஸ்டர்பேஷன் பழக்கம் இன்று முஸ்லிம் வாலிபர்களிடத்திலே பெருகி வருகிறது. கல்லூரிகளிலே பார்த்தால் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா? இல்ல, மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர வெளிப்படையாக பேசலாம். அல்லாஹ் அந்த பழக்கம் இல்லாத வாலிபர்களை பார்க்க முடியுமா என்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை என்ன சொல்லுகிறான்? அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாப்பார்கள். தங்களுக்கு வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள், மனைவிமார்களை தவிர வேறு எந்த இடத்திலும் தங்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள், அதை பாதுகாப்பார்கள். ஒரு மூமினான வாலிபன் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பான். கண்ணியத்துக்குரியவர்களை, மாஸ்டர்பேஷன் பெருகிவிடுகிறது. தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்று அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த பழக்கத்திற்கு அடிமையான வாலிபர்கள் அதிகமாக என்னுடைய சமூகத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிப பெண்கள் அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் இந்த சமூகத்தின் வாலிபர்களை சுத்தப்படுத்துவானாக. இன்னும் மோசம், இன்னும் மோசம். பல வாலிபர்களை நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும். அவர்களுடைய வாலிப பருவத்தில் ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேரக்கூடிய மோசமான ஒரு இந்த உலகத்திலே வாழக்கூடிய நாய் அது போன்ற மிருகங்கள் கூட செய்ய துணியாத ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய, லூத்து நபியின் சமூகம் செய்த செய்கைகளை செய்யக்கூடிய வாலிபர்களும் இந்த முஸ்லிம் சமூகத்திலே இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் என் சமூகத்தை சுத்தப்படுத்துவானாக. ஏன் கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்கெல்லாம் ஒரு தீர்வு என்ன? தன்னுடைய மனோவீச்சை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். தன்னுடைய பார்வையை அவன் கட்டுப்படுத்த வேண்டும். அவன் முயற்சிக்கிறான், அவன் முயற்சிக்கிறான், அல்லாஹுவை அஞ்ச முயற்சிக்கிறான், தன்னுடைய பார்வையை அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சிக்கிறான், தன்னுடைய மனோவீச்சைகளை அடக்க முயற்சி செய்கிறான். ஆனால் அவனை மீறி ஷைத்தானுடைய தூண்டுதலின் காரணமாக அவன் பாவங்களில், குற்றங்களில் விழுகிறான் என்றால் என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தில் வாலிபர்களுக்கு அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். எதை? நோன்பையா? திருமணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான், அல்லாஹ் ஆண்களை பார்த்து நேரடியாக பேசுகிறான். ஆணுடைய தந்தையிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை, ஆணுடைய தாயிடத்திலே அல்லாஹ் பேசவில்லை. உங்களுடைய உள்ளம் எந்த பெண்களை விரும்புகிறதோ அந்த பெண்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒன்றா, இரண்டாக, மூன்றாக, நான்காக, அதில் நீங்கள் நீதியாக நேர்மையாக நடக்க முடியாது என்று தெரிந்தால் ஒன்றுதான் உங்களுக்கு. பன்கேகும் மாத்தாபலக்கும் இனன்னிசார். அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வாலிபர்களை கேளுங்கள், யா மஅஷர ஷபாப், யா மஅஷர ஷபாப். யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? யாருடைய அழைப்பு? அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு. கட்டுப்பட்டால் வாழ்க்கையில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஏற்படும், மாறு செய்தால் ஃபித்னாக்களும் குழப்பங்களும் ஏற்படும். அல்லாஹுடைய தூதருடைய அழைப்பு. நேரடியாக அல்லாஹுடைய தூதரும் வாலிபர்களுடைய ஆண்கள், வாலிபர்களுடைய தந்தையை அழைக்கவில்லை,
வாலிபர்களுடைய தாயை அழைக்கவில்லை. யா மாஷர ஷபாப், வாலிபர்களே, மன் இஸ்ததா மின்கும்ல் பாஅ ஃபலயதஸவ்வஜ், மன் இஸ்ததா மின்கும்ல் பாஅ ஃபலயதஸவ்வஜ். வாலிபர்களே, உங்களில் யார் செல்வத்தாலும் உடலாலும் சக்தி படைத்தவராக மாறிவிடுகிறாரோ, ஃபல் யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்யட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் விரும்பினால் திருமணம் செய்யட்டும் என்று சொல்லவில்லை. அவருக்கு நேரம் கிடைத்தால், காலம் வந்தால், அவருடைய பெற்றோர்கள் நிர்ணயித்தால் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? வயதை அடைந்து விட்டால் ஃபல் யதஸவ்வஜ், அவர்கள் திருமணம் செய்யட்டும். ஏன்? ஃபஇன்னஹு அஹப்பு லில் பஸர் வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், அது அவர்களுடைய பார்வையை தாழ்த்தும். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் ஏன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். பார்வையை கட்டுப்படுத்த முடியவில்லையா? தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்க முடியவில்லையா? தவறான செயல்களின் பக்கம் செல்வதிலிருந்து உங்களை தடுத்துக் கொள்ள முடியவில்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்காக அனுப்பப்பட்ட தூதர் தீர்வை கொடுக்கிறார், ஃபல்யதஸவ்வஜ், நீ திருமணம் செய், ஃபஇன்னஹு அஹப்பு லில் பஸர், அதனுடைய பார்வையை தாழ்த்தும், வஅஹ்ஸனு லில் ஃபர்ஜ், உன்னுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாக்கும். யாருக்கு செல்வத்தாலும் உடலாலும் முடியவில்லையோ அவர் நோன்பு நோற்கட்டும், அது அவருக்கு பரிகாரமாக இருக்கும். யாருக்கு நோன்பு? யாருக்கு வயதை அடைந்ததற்கு பிறகும் உடல் வலிமை இல்லையோ, வயதை அடைந்ததற்கு பிறகும் செல்வம் இல்லையோ, அவர் வேண்டுமானால் தன்னுடைய மனோ இச்சையிலிருந்து பாதுகாப்பதற்கு நோன்பை நோற்றுக் கொள்ளலாம். அப்படி வயதும் ஆற்றலும் செல்வமும் வந்துவிட்டால் அவர்களுக்கு வேறு பேச்சே கிடையாது திருமணத்தை தவிர. லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த வழிமுறை இன்று கலாச்சாரமாக மாறிவிட்டது. இன்று ஒரு நாட்டுடைய, ஒரு ஊருடைய வழக்கமாக மாறிவிட்டது. எப்படி? எங்களுடைய ஊரில் 28 வயதில் தான் திருமணம் செய்வோம். எங்களுடைய ஊரில் தங்க அந்த அந்த வாலிபனுக்கு சகோதரி இருந்தால், அந்த சகோதரிக்கு திருமணம் எப்போது முடிகிறதோ அப்போதுதான் அந்த வாலிபனுக்கு திருமணம் முடிப்போம். அந்த சகோதரி அப்போதுதான் பிறந்திருந்தாலும் சரி, அந்த சகோதரிக்கு, சகோதரியை கரையேற்றியதற்கு பிறகுதான், அல்லது வீட்டுடைய செல்வம் அதிகரித்ததற்கு பிறகுதான், அல்லது வீடு கட்டக்கூடிய பணி நடந்து கொண்டிருக்கிறது, இந்த பணியெல்லாம் முடிந்ததற்கு பிறகுதான், அவன் சம்பாதித்து ஒரு புதிய வீட்டை அவனுக்காக கட்டியதற்கு பிறகுதான் என்று பல சமூகங்களிலே கலாச்சாரங்கள் இருக்கிறது. இந்த கலாச்சாரங்கள் எல்லாம் யாரால் உருவாக்கப்பட்டது? யாரால் சொல்லப்பட்டது? கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப வயதை அடைந்து விட்டால், செல்வத்தாலும் உடலாலும் சக்தி பெற்று விட்டால், ஃபலயதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்டார்கள். இன்று வாலிப பருவத்திலே திருமணம் செய்வதிலிருந்து பெற்றோர்கள் மிகப்பெரிய தடையாக இருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? 20 வயசு வாலிபன் போய் தன்னுடைய தந்தையிடத்தில் எனக்கு திருமணம் முடித்து வையுங்கள் என்று கேட்டால் இன்று என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? 23 வயது, 24 வயது வாலிபன் சென்று என்னுடைய பெற்றோரிடத்திலே திருமணம் செய்து வையுங்கள் என்று கேட்டால் என்ன நடக்கும்? உனக்கு இந்த வயசிலேயே திருமணம் கேட்குதா? இந்த வயசிலேயே நீ இப்படி தெரிந்து கொண்டிருக்கிறாயா? லா இலாஹா இல்லல்லாஹ், இன்னும் எத்தனை வார்த்தைகள் அவரவர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். அந்த வார்த்தைகளை எல்லாம் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால், அல்லாஹுடைய தூதருடைய கட்டளை மீறப்படும் காரணத்தால் தான் இன்று மாஸ்டர்பேஷன், இன்று தவறான படங்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள், வழக்கங்கள், தவறான பழக்கங்கள், ஆண் பெண்களோடு உறவுகளுடைய பரிமாற்றங்கள். ஏன்? ஒரு வாலிப பருவம், ஒரு வாலிப பருவத்தில் இருக்கக்கூடிய வாலிபனுக்கு ஒரு தனிமையின் அறையை ஒதுக்கிவிட்டார்கள் வீட்டில். அவன் அங்கே உட்கார்ந்து என்ன செய்வான்? அல்லாஹ் போய் பயப்பட்டவன் அல்லாஹ் போய் பயந்து வாழ்வான். அல்லாஹுடைய பயத்தை கொஞ்சமாக கொண்டவன் என்ன செய்வான்? என்ன செய்வான்? தவறை தேடி செல்லுவான். தன்னுடைய வாலிப பருவம் எதை தூண்டுகிறதோ அதை நோக்கி செல்லுவான். வாலிப பருவத்தில் எது தேவையோ அதை தேடி செல்லுவான். அது அவனுக்கு ஹலாலாக இருந்தால் என்ன, ஹராமாக இருந்தால் என்ன, அவன் இச்சையை தீர்த்துக் கொள்வதற்கு தேவை அதை தேடி செல்லுவான். அவனுடைய பார்வை யாரும் பார்க்கவில்லாத காரணத்தால், கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள், உங்களுடைய வாலிப பிள்ளை தனிமையின் அறை ஒதுக்கப்படுகிறது. அந்த தனிமையின் அறைக்கு தேவையான ஒரு பொருளையும் ஹலாலான முறையில் அவனுக்கு கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கையில் ஹராம் இருக்குமா? இருக்குமா? என்ன தடை வந்துவிடப் போகிறது அதில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், திருமணம் செய்யுங்கள், உங்களுடைய செல்வங்களை அல்லாஹ் அதிகப்படுத்துவான் என்று சொல்கிறான். இவன் செல்வத்தை பயந்து திருமணம் செய்யாமல் இருக்கிறான். லா இலாஹா இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சமூகத்தில் எப்போது சிறு வயதில் திருமணம் செய்யப்படுமோ,
சிறு வயதுடைய வாலிபர்களுக்கும் சிறு வயதுடைய வாலிப பெண்களுக்கும் திருமணம் முடித்து கொடுக்கப்படுமோ அப்போதுதான் இந்த சமூகம் சுத்தமாகும், இந்த சமூகம் தூய்மையாகும், ஹராமான பழக்கங்களும் ஹராமான செயல்களும் இந்த சமூகத்தில் இருந்து விலகும். எப்போது? வாலிப பருவத்தில் திருமணம் செய்தால். ஆனா இன்னைக்கு எத்தனை வயசுல திருமணம் செய்யறாங்க? 30 வயசு, 32 வயசு, 29 வயசு, 28 வயசு, 25 வயசு. எனக்கு தெரிஞ்சு கிழவனார வயசு தான் அந்த காலத்துல. 40 வருஷம் தான் மனுஷன் வாழ்றான், அப்படிதானே? 25 வயசே கிழவனார வயசு தான். அப்ப வாலிப பருவம் என்பது எப்போது? அவனுக்கு உடல் வலிமை எப்போது வரும்? 18-20 வயது, அல்லது மிஞ்சி போனா 22 வயது. அதற்கு மேல் திருமணத்தை தாமதப்படுத்தினால் அவனுடைய வாழ்க்கை ஃபித்னாக்களாலும் குழப்பங்களாலும் ஹராமாலும் சூழப்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதிலிருந்து எம்மை பாதுகாப்பானாக.